ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து முதலே சொல்லிடுறேன், இது வந்து நான் மணி கொடுத்து வாங்கினது தான், கொலாப் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி நினச்சிப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நான் புது யூடியூபர், சின்னதாக தொடங்கியிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் வராது, அது நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா, நான் வந்து ஹென்னா வந்து போடணும்னு நினைக்கும் போது சம்டைம்ஸ் நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மறந்துடுவோம். நானுட்டெலாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ மார்னிங் நம்ம இந்த கிரே ஹேர் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஐயோ நேற்று பண்ணலையே அப்படின்னு. இது வந்து பேஸ்ட், ரெடிமேட் பேஸ்ட்டாகவே கிடைக்குது, இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்து நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும், ஹேர் ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது, நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி வேயாக இருக்குது. அப்போது இது வந்து எப்படி இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா, இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ, இது வந்து ஆயுர்வேதா ப்ராடக்ட்டு, இதில் வந்து எந்த கெமிக்கலுமே அவங்க ஆட் பண்ண கிடையாது. இது வந்து நான் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரிவ்யூ. இது வந்து உண்மையான ட்ரூத்ஃபுல்லான ரிவ்யூ தான் இது, நீங்கள் தாராளமாக நம்பலாம். இது வந்துட்டு கிச்சன் ப்ராடக்ட், நம்ம எப்படி கிச்சனில் வந்து நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு நம்ம ஹென்னா பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரீ அப்ளை, போஸ்டர் வாஷ், அந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இப்போ வாங்கி உங்களுக்கு பார்க்க டைம் இல்லைன்ற பட்சத்தில் கூட நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நிறைய ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, 8 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா, இது வந்து ராஜஸ்தானி ஹென்னா, அது வந்து நல்ல ஒரு ரிச் ப்ரௌன் கலராக கொடுக்குது, அதனால இந்த வந்து ஹென்னாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்மெரி ஆயில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, முடியோட அந்த நேச்சுரல் கலர், நம்மளுக்கு வந்து ஹென்னா போட்டாலுமே நம்மளுக்கு இருக்க மற்ற பிளாக் ஹேர் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது வந்து சேர்த்து மொத்தம் நேச்சுரலாக நம்ம ஹேர் தெரியுறதுக்கு. இப்போ டை போட்டால் எப்படி தான் டை நம்ம போட்டாலும் யாரோட தலையை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க டை ஹேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து அப்படி இல்லை, நம்ம ஹேர் வந்து நேச்சுரலாக இருக்கிறதுக்காக, அந்த நேச்சுரல் இயற்கை தன்மையை பாதுகாக்கிறதுக்காக இந்த ரோஸ்மெரி ஆயிலை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிங்ராஜ் வந்து முடியை வந்து நல்லா ஸ்ட்ரெங்க்தனாக வைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் இனி வர முடிங்களை சீக்கிரமாக வந்து நரைக்காமல் இருக்கிறதுக்காகவும், அது வந்து அதாவது சீக்கிரமாக நரைக்கிறத தடுக்கிறதுக்காகவும் பிரிங்ராஜ் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிளாக் டீ, நம்ம வீட்டில் ஹென்னா போடும்போதே நம்ம பிளாக் டீ ஆட் பண்ணுறோம். அந்த பிளாக் டீயும் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹெனன்ஸ் பண்ணி கொடுக்கும் பிளாக் அந்த கலரை. ஸோ இந்த மாதிரி 8 ப்ராடக்ட்டை வந்து ஹர்ப்ஸ் இதில் யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஃபுல் பேஸ்டாகவே பண்ணியிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணால். இது வந்து 2 பேக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க, சிங்கிளாக வர்றதில்லை. லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு இந்த 1 பேக்கெட் வேணும். நான் வந்து இப்போ ஹேர் கட் பண்ணியிருக்கறனால எனக்கு வந்து 1/2 பேக்கெட் போதும், நான் 1/2 ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து போடும்போது நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கால்ப்பில் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து இச்சிங்கோ எதுவுமே எரிச்சலோ எதுவுமே இருக்கலை. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். மோஸ்ட்லி யாருக்குமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து 100% நேச்சுரல் தான். இது வந்து நீங்கள் எல்லோரும் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. பேக்கெட் கட் பண்ணுறது எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ரீ வாஷ், நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் வந்து கோடு கோடாக பிரித்து, தலையை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படின்னு, நான் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன், பேக் சைட் பண்ணுறதில்ல, ஏன்னா எனக்கு பேக் சைடு அவ்வளோக்கு நரைக்கல. ஸோ இங்கே வந்து நம்ம க்ரீமெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல சீக்கிரமாக எனக்கு நரைச்சிருது, நான் அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதானே பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுறணும், விட்டுட்டு நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது. ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் தயவு செஞ்சு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. இது நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து ஒரு நாள் அப்படியே விட்டுறணும், 1-2 விட்டாலும் பிடிச்சிக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லாவே கலர் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து 1 விட்டால் போதும், விட்டுட்டு ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணி நீ வந்தீங்கன்னா முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து நான் போட்டு பார்த்தேன், அதனால சொல்கிறேன், அதனால தான் உங்கள் கூட இது ஷேர் பண்ணலாம்னு நினச்சதும் கூட. போட்டால் நல்லா சாஃப்டாக முடி இருக்குது. ஸோ நம்ம 1 ஃபுல்லாக விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து முடி காஞ்சிடும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் நல்லா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இது எவ்வளோ நேரமானாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த முடியோட நல்லா புடிச்சிக்கும் இந்த ஹென்னா கலர் வந்து. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணலாம். பண்ணிவிட்டு
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், ஆனால் அது போக போக பிளாக்காக மாறும். நீங்கள் ஐயோ என்ன இவங்க இப்படி சொன்னாங்களே ப்ரௌனாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 days ஆக ஆக அது வந்து அப்படியே மெதுவாக கலர் சேஞ்ச் ஆகுது. அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் நல்லா கருப்பாக வேணும், இந்த மாதிரி டை போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இது போடணும், என்னது இண்டிகோ, நேச்சுரல் இண்டிகோ. இவங்களோட ப்ராடக்ட்லேயே இருக்குது போல், அது எனக்கு தெரியல என்னென்ன வாங்கி போடலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டிகோ பேஸ்ட்டுன்னே கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த பேஸ்ட் வாங்கி அதை அப்ளை பண்ணி 30 to 45 minutes அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடி வந்து ஃபுல் பிளாக் ஆகிடும். அப்போது இதுதான் நான் இது சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன். இதில் வந்து எந்த இதுவுமே இல்லை, நான் எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டைம் இல்லாமல் ஹென்னா போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லாமல் போடுறவங்களுக்காக டக்குன்னு போடுறதுக்காக இருக்க ப்ராடக்ட்டு. இதோட பிராண்ட் பேர் வந்துட்டு நாட் ஹேபிட். அதான் ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனை வந்து அப்படியே மருதாணி வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதனால் பாய்.